நம்ம கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் அப்படிங்கிற பார்ட்ல, அதாவது 12th யூனிட்ல கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் அப்படிங்கிற பார்ட்ல, ப்ரீவியஸ் வீடியோல வாட் ஆர் கார்பனைல் காம்பவுண்ட்ஸ், மெத்தர் டூ டைப்ஸ், நேம்லி ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸ், இதனுடைய மெத்தட் ஆஃப் நேமிங் இதெல்லாம் பார்த்து முடிச்சோம். நெக்ஸ்ட் இதனுடைய ப்ரிப்பரேஷன் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் போகிறதுக்கு முன்னாடி, த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கார்பனைல் குரோத், திஸ் பிளேஸ் எ வைட்டல் ரோல் இன் த properties of the aldehydes and ketones. So aldehydes and ketones are quite different from hydroxy compounds, ethers, different are. என்ன ரீசன் அப்படின்னு கேட்டோம்னா இந்த ஸ்ட்ரக்சர் தான். அதனால ஸ்ட்ரக்சர் ரொம்ப சிம்பிள், இதில் கொஸ்டின் வரதுக்கு சான்ஸ் இருக்க சொல்ல முடியாது. இந்த கார்பனைல் குரூப் அப்படின்றத மட்டும் எடுத்தோம்னு சொன்னோம்னா, போத் கார்பன் as well as oxygen, கார்பன் as well as oxygen, sp2 hybridized form உங்களுக்கு தெரியும். sp3 அப்படினு சொன்னா 4 orbitals equal ஆ, இது 11th ல இருந்தே படிச்சிட்டு இருக்கோம். நான் இங்க இன்டிகேட் பண்ணனும், கார்பன்ல ஒரு s orbital, ஒரு px, py, pz, இத்தனை orbital இருக்கு. அதே போல ஆக்சிஜன்லயும் we have s, px, py, pz. இந்த ப்ரொமோஷன்ல நடந்த பின்னாடி பார்த்தோம்னா, இதுல ஒரு எலக்ட்ரான், இது ஒன்று, இது ஒன்று, இதுல ஒரு எலக்ட்ரான். ஆக்சிஜன்ல பார்த்தோம்னு சொன்னோம்னா, இதுல இந்த ஹைபிரிடைசேஷன்ல நடந்த பின்னாடி பார்த்தோம்னு சொன்னோம்னா, இதுல இந்த ரெண்டு ஆர்பிட்டால ஒரு ஒரு எலக்ட்ரான் இருக்கும். ரெண்டு ஆர்பிட்டால் ஒரு பி ஆர்பிட் போட்டு, இதுல sp2 அப்படின் போது இது இதெல்லாம் தான் ரொம்ப டீப்பாக போறது. ஸோ இதுல sp2 ஹைபிரிடைஸ் ஆர்பிட்டால் இருக்குது, இதுலயும் sp2 ஹைபிரிடைஸ் ஆர்பிட்டால் இருக்கிறதா நீங்க வச்சுக்கோங்க, வச்சுங்களா. இப்போ இதுல அன்ஹைபிரிடைஸ், இது அன்ஹைபிரிடைஸ், இதை நான் எப்படி போடுறேன் அப்படின்னு கேட்டோம்னா, இது ஒரு பிளேன் இப்படி வச்சுக்கோங்க. இந்த பிளேன்ல இந்த ஹைபிரிடைஸ்ட் ஆர்பிட்டால்ஸ் இருக்கு இல்லையா, இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ட்ரைகோனல் ஷேப்ல இங்க கார்பன் இருக்குன்னா, இங்கே ஒரு ஆர்பிட்டால், இங்கே ஒரு ஆர்பிட்டால், இங்கே ஒரு ஆர்பிட்டால். அதே போல் ஆக்சிஜன் கன்சிடர் பண்ணிங்கன்னா அதுவும் அதே போல, ஒரு ஆர்பிட்டால் இப்படி, ஒரு ஆர்பிட்டால் இப்படி, ஒரு ஆர்பிட்டல். ஸோ பிளேன் கன்சிடர் பண்ணிக்கோங்க இப்படி. ஸோ இதில் இந்த மூணு ஆர்பிட்டால், இந்த மூணு ஆர்பிட்டாலும் நான் இண்டிகேட் பண்ணுற பாருங்க. ஸோ இங்கே ஒரு ஆர்பிட்டால், இது ஒன்று, இது ஒன்று, இது இப்படி இல்லை இப்படி அசியூம் பண்ணும். அதே போல் ஆக்சிஜன்லேயும், so two orbitals are here, two orbitals, இன்னொரு ஆர்பிட்டால் இங்க இருக்கு. சோ இது sp2 hybridized, sp2 hybridized. ஆக்சிஜன்ல நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கோம், ரெண்டு ஆர்பிட்டால ரெண்டு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கும், ரெண்டு லோன் பேர். சோ இதுல ஒரு அன்பேர் இருக்கு. அதே போல கார்பன்ல இதுல ஒரு அன்பேர், இதுல ஒரு அன்பேர், இதுல ஒரு அன்பேர். இதை தவிர முக்கியமானது, இது அன்ஹைபிரடைஸ், இதுவும் அன்ஹைபிரடைஸ், ஹைபிரடைசேஷன் நடக்காம தனியா இருக்குது. இப்ப இதெல்லாம் எப்படி இருக்கிறதா சொல்றோம், பிளேன்ல இருக்கு. ஸோ இப்படி இருக்குது, இந்த இது கார்பன் பிளேன் வச்சுக்க, இது ஆக்சிஜன் பிளேன், இது இந்த பிஇசட் ஆர்பிட்டால் இங்க பிளேன் பெர்பெண்டிகுலரா இப்படி இருக்கும். ஸோ இப்படி இருக்கிறதா வச்சுக்கோங்களேன், பிளேன் பெர்பெண்டிகுலரா இப்படி இருக்கும். இப்போ எப்படி பாண்டிங் நடக்கும் அப்படின்னு கேட்டோம்னா, நமக்கு தெரியும் இந்த ஹைபிரிடைஸ் ஆர்பிட்டால் டைரக்டா ஓவர்லேப் ஆச்சுன்னா, டைரக்ட் ஓவர்லேப்பிங், ஒரு சிக்மா பாண்ட். அதே போல இங்கே கார்பன்ல இங்க இருக்கு இல்லைங்களா, ஆல்டிஹைட் இருக்கு, அந்த இடத்துல இன்னொரு கார்பன், இங்க ஹைட்ரஜன் இருக்கும், இந்த பாண்ட், இதெல்லாம் சிக்மா பாண்ட். ஆக்சிஜன்ல ரெண்டு லோன் பேர், அதை விட்டுருங்க. இதை தவிர ஆக்சிஜன்ல ஒரு பிஇசட் ஆர்பிட்டால், கார்பன்லயே ஒரு பிஎஸ்எல் ஆர்பிட்டால், இது வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டோம்னா, லேட்ரல் ஓவர்லேப்பிங், சைடு வேஸ்ல ஓவர்லேப் ஆகும், சைடு வேஸ். இதுல ஒரு எலக்ட்ரான் இருக்கு, இதுல ஒரு எலக்ட்ரான் இருக்கு. அப்ப இந்த சைடு வேஸ்ல ஓவர்லேப் ஆச்சுன்னா, அதுக்கு பேர் தான் என்ன பாண்ட் சொல்றோம், நம்ம பை பாண்ட் சொல்றோம். அதுதான் இந்த செகண்ட் பாண்ட் தான் இதுல பை பாண்ட். அப்ப இந்த பை பாண்ட்ல இருக்க எலக்ட்ரான் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டோம்னா, இந்த பாண்ட்ல இருக்கிற இந்த ரெண்டு எலக்ட்ரான் எப்படி இருக்குது, tightly held between oxygen and carbon, எங்கே மூவ் ஆகாது. பட் இந்த ரெண்டும் ஆர்பிட்டாலும் ஓவர்லேப் ஆகும்போது, இந்த பிளேனுக்கு மேலேயும்
இந்த எலக்ட்ரான்ஸ் உடைய மூவ்மெண்ட் இருக்கும் கீழே வரும். சோ அது வந்து ரெஸ்ட்ரிக்டடா இல்ல, பட் இது வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்டட். அதனால இந்த பை எலக்ட்ரான்ஸ் இருக்கிறது தான், பை பாண்ட் இருக்கிறது தான் இதனுடைய ப்ராப்பர்டிஸ்க்கு ரீசன். சோ இதுதான் ஸ்ட்ரக்சர் ஆச்சுங்களா. இப்ப முக்கியமான ஒரு விஷயம் வருவோம், இந்த சிக்மா பாண்ட் இருக்க எலக்ட்ரான் இருக்கு இல்லையா, இது ரெண்டும் எப்படி டைட்லி ஹெல்ட், அது இந்த ரெண்டு கார்பனுக்கும் ஆக்சிஜன் நடுவில் தான் இருக்கும். பட் இந்த பை பாண்ட் இருக்க எலக்ட்ரான் எப்படி இருக்குது, இது ஸ்ப்ரெட் ஓவர் கார்பன் ஆக்சிஜன் பிளேனுக்கு மேலே இருக்குது கீழே இருக்குது மூவ் ஆகும். அப்ப என்ன ஆகும் கேட்டோம்னா, இப்ப இங்க வர இந்த கார்பன் ஆக்சிஜன் பாண்ட் டபுள் பாண்ட்ல சிக்மா பாண்ட் இருக்க எலக்ட்ரான் வந்து லோக்கலைஸ்ட், பை பாண்ட்ல இருக்கிறது மேலேயும் கீழேயும் மூவ் ஆகும். அப்ப என்ன ஆகும் கேட்டோம்னா, நமக்கு தெரியும் பாண்ட்ல இருக்கிறத கோவலன்ட் பாண்ட்ல இருக்கிறத போத் ஆட்டம்ஸ் அட்ராக்ட், போத் ஆட்டம்ஸ் சேமா இருந்தா அட்ராக்ஷன் வில் பி சேம். பட் இங்க பாருங்க ரெண்டு வேற, கார்பன் இஸ் லெஸ் எலக்ட்ரோ நெகட்டிவ். பல முறை நீங்க 11th கேள்விப்பட்டிருக்கீங்க, 12th பீரியாடிக் ப்ராப்பர்டிஸ்ல படிக்கிறீங்க, அது கார்பன் இஸ் லெஸ் எலக்ட்ரோ நெகட்டிவ், ஆக்சிஜன் இஸ் மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ். அப்ப என்ன பண்ணோம், ஒரு பேஜ் இங்க இருக்கு, இந்த ரெண்டு எலக்ட்ரான கார்பன் ஆக்சிஜன் போத் அட்ராக்ட், பட் பிகாஸ் ஆஃப் மோர் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி ஆக்சிஜன் என்ன பண்ணோம், அட்ராக்ட்ஸ் மோர் கார்பன், லெஸ் எலக்ட்ரோ நெகட்டிவ் இருக்கனால இதை ஹோல்ட் பண்றது இதுக்கு கஷ்டம். இதுதான் நல்ல அட்ராக்ட், ஆக்சிஜன் அட்ராக்ட்ஸ் த பை எலக்ட்ரான்ஸ் மோர். அப்ப இந்த பை எலக்ட்ரான்ஸ் என்னாகும், ஸ்லைட்லி மூவ் டுவர்ட்ஸ் ஆக்சிஜன். அப்ப ஆக்சிஜன் பக்கம் போறதுனால இந்த ஆக்சிஜன் மேல என்ன சார்ஜ் டெவலப் ஆகும் கேட்டோம்னா, ஸ்லைட் நெகட்டிவ் சார்ஜ் டெவலப் ஆகும். கார்பன் வந்து லூஸ் பண்ற மாதிரி இருக்கிறதுனால கார்பன் மேல ஸ்லைட் பாசிட்டிவ் சார்ஜ் வரும். இது போல ஒரு மாலிக்யூல்ல சார்ஜ் செப்பரேட் ஆகல, ரெண்டும் ஒன்னாவே இருக்கு, இந்த ரெண்டும் ஒன்னா தான் இருக்குது. ஆக்சிஜன் பிகாஸ் ஆஃப் ஹை எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி அட்ராக்ட்ஸ் தி எலக்ட்ரான் மோர், சோ இது மேல ஒரு பார்ஷியல் நெகட்டிவ் சார்ஜ், இது மேல பார்ஷியல் பாசிட்டிவ் சார்ஜ். அடிக்கடி இது நானே சொல்லிருக்கேன், இதுக்கு பேரு போலாரிட்டி, போலரைஸ்ட் டிஸ்டர்ப்ட். ஆனா இந்த பாண்ட் இருக்க எலக்ட்ரான் எங்கே போகாது, பை பாண்ட் இருந்தா தான் இது நடக்குது. அதனால நம்ம ஆல்டிஹைட் கீட்டோன்ஸ் போடும் பொழுது, இது ஆல்டிஹைட் எடுத்துக்கங்களே RH, இப்படி போடுறதை விட ஞாபகம் இருக்கு பை பாண்ட்ல இருக்க எலக்ட்ரான்ஸ் பிரசன்ட் ஓவர் அண்ட் அபோவ், ஓவர் அண்ட் ஓவர் அண்ட் அபோவ் as well as below the plane of the carbon oxygen. அப்ப இந்த பை எலக்ட்ரான்ஸ் ஆர் மோர் அட்ராக்டட் பை ஆக்சிஜன் பிகாஸ் ஆஃப் இட்ஸ் ஹை எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. சோ பாண்ட் இஸ் போலரைஸ்ட், சார்ஜ் செப்பரேட், சார்ஜ் இதுல டெவலப் ஆகுது அப்படிங்கறது முக்கியமான விஷயம். சோ இதுதான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கார்பனைல் குரூப். இந்த ப்ராப்பர்ட்டிஸ் வரும்பொழுது நம்ம இதை ரெஃபர் பண்ணுவோம், இது இந்த வீடியோவில் இல்லை, நெக்ஸ்ட் வீடியோ அதுக்கப்புறம் வீடியோஸில் வரலாம். இப்போ நெக்ஸ்ட் மேலான போகிறோம்னா, இந்த க்வெஷ்சன்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறதுல இருந்தால் வரதுக்கு சான்சஸ் உண்டு. என்ன போக்குறோம் கேட்டோம்னா, ப்ரிப்பரேஷன்ஸ் வரணும். ப்ரிப்பரேஷன்ஸ் நமக்கு இந்த ப்ரிப்பரேஷனை ஒரு நாலு சின்ன சின்ன ஹெட்டிங்கில் கொடுக்குறாங்க, அந்த ஆர்டர்லேயே பாருங்கள். பட் நான் சொன்ன மாதிரி இம்பார்ட்டண்ட்டெல்லாம் எதுன்னு சொல்கிறேன், அதை சீரியஸாக எழுதி படிச்சு பாருங்க, மெமரைஸ் பண்றதா ரீகால் பண்றதா இதுல வேற ஒண்ணுமே கிடையாது, வெரி சிம்பிள். சிலதெல்லாம் போன சாப்டர்லயே வரதா வரும். முதல்ல என்ன சொல்றாங்கன்னா, நமக்கு ஏ அப்படிங்கிற ஹெட்டிங்ல
preparation of both aldehydes and the ketones அப்படின ரெண்டுக்கும் காமனா இருக்கறதுதான் ஒரு ஃபோர் மெத்தட்ஸ் வெரி 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 சிம்பிள் இதுல ஒன்னாவது மெத்தட் போன சாப்டர்ல படிச்சது என்ன பார்த்தோம்னா போன சாப்டர்ல ஆக்சிடேஷன் ஆஃப் ஆல்கஹால்ஸ் அப்படினு படிச்சோம் அங்க என்ன படிச்சீங்க ஞாபகம் இருக்கா ஆல்கஹால்ல பிரைமரி ஆல்கஹால் இருக்கு செகண்டரி ஆல்கஹால் இருக்கு பிரைமரி ஆல்கஹால் உடைய ஸ்ட்ரக்சர் எது வேணும்னா நீங்க எத்தனால் கன்சிடர் பண்ணுங்க செகண்டரி ஆல்கஹால்ஸ் என்ன எடுத்துக்கலாம் ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் பரேனானே CH3 CHOH CH3 2 ப்ரோபனால் எத்தனால் சோ இத ஆக்சிடேஷன் பண்ணும்போது எனி ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அசிடிஃபைட் டைக்ரோமேட் அசிடிஃபைட் பெர்மாங்கனேட் அசிடிஃபைட் பொட்டாசியம் டைக்ரோமேட் பொட்டாசியம் சோடியம் டைக்ரோமேட் எதை போட்டாலும் சரி பிரைமரி ஆல்கஹால்ஸ் will be ஆக்சிடைஸ்ட் into ஆல்டிஹைட்ஸ் இந்த ரெண்டு ஹெச் ஆக்சிஜனோட வாட்டர் ஆல்டிஹைடா வருது இதே இங்க எடுத்தோம்னா எத்தனால் போட்டோம்னா எத்தனேல் வருது இதெல்லாம் கொஸ்டின் வரது சான்சஸ் இல்லை பட் நம்ம புரிஞ்சிருக்கணும் எத்தனேல் இதே கீட்டோன்ஸ் எடுத்தோம் இந்த செகண்டரி ஆல்கஹால் எடுத்தா ஆக்சிடேஷன் கிவ்ஸ் கீட்டோன் இதே ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் ஆர் 2 ப்ரோபனால் போட்டோம்னா என்ன கிடைக்கும் நமக்கு அசிட்டோன் ஆர் IUPAC நேம் ப்ரோபனோன் இதெல்லாம் காமனா படிச்சிருக்கோம் ஆனா ஒண்ணே ஒண்ணு கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணோம்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் போயிடும் திஸ் பிகம்ஸ் ஆசிட் வித் தி சேம் நம்பர் ஆஃப் கார்பன் அசிட்டிக் ஆசிட் போடும் இது என்ன ஆகும்னா மாலிகுல் பிரேக்ஸ் பிரேக் ஆகி லெஸ் நம்பர் ஆஃப் கார்பன் இருக்கிறத ஆசிட் வரும் இது வந்து அசிட்டிக் ஆசிட் போடும் சோ இதெல்லாம் படிச்சிருந்தோம் சார் இப்போ இந்த ஸ்டேஜோட நிறுத்தணும் அப்படின்னா போன சாப்டரோட படிச்சோம் இந்த ஸ்டேஜோட நிறுத்தணும் ஆசிட் வரதை அவாய்ட் பண்ணணும்னா மைல்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் PCC பிரிடினியம் குளோரோபிரோமேட் அப்படின்னு கேள்விப்பட்ட ஞாபகம் சோ இதெல்லாம் மென்ஷன் பண்றாங்க போன சாப்டர்ல வந்ததுனால க்வெஸ்சன்ஸ் வந்து சான்சஸ் இருக்கு இதே இன்னும் இது வந்து டைரக்ட் ஆக்சிடேஷன் டீஹைட்ரோஜினேஷன் போன சாப்டர்ல படிச்சீங்க என்ன காப்பர் மாதிரி ஒரு ஹெவி மெட்டல் காப்பர் அட் 573 கெல்வின் ஞாபகம் இந்த எத்தனால் பாஸ் பண்ணீங்கன்னா வேப்பர் ஆஃப் எத்தனால் அது மேல பாஸ் பண்ணா loses hydrogen and becomes aldehyde idheda adhe pole inda isopropyl alcohol or 2 propanol vapor copper metal at 573 kelvin mele pass panna inda hydrogen poiyidre adhe ketone acetone idu vandu catalytic dehydrogenation abingra heading la padichu so idu vandu already padichade da idu so idu enna heading la nammuke kudukranga even namma book la இந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாம் நீங்க प्रीवियस சாப்டர்ல படிச்சீங்க அப்படினு சொல்லிட்டு போயிட்டே இருந்தாங்க சோ இது வந்து ஆக்சிடேஷன் ஆஃப் ஆல்கஹால்ஸ் செகண்ட் இதுவும் 11th வந்துருக்கு என்ன அப்படினு கேட்டோம்னா ஓசோனாலிசிஸ் ஓசோன் உங்களுக்கு தெரியும் ஓசோனாலிசிஸ் ஆஃப் எ அல்கீன்ஸ் அப்படினு சொல்றோம் இது கொஞ்சம் முக்கியம் இதுல இருந்து ஒரு 1 மார்க் 2 மார்க் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அல்கீன்ஸ் உங்களுக்கு தெரியும் எதெல்லாம் ஆல்கேன்ஸ் எத்திலீன் புரோபிலீன் பியூட்டிலீன் எல்லாம் தெரியும் டபுள் பாண்ட் இருக்கிறது இந்த அல்கீன்ஸ் இருக்கு இல்லையா டபுள் பாண்டட் இருக்கிறத நம்ம ஓசோனோட ட்ரீட் பண்ணினோம் ஓசோன் இது ஆட் ஆகும் அக்ராஸ் த டபுள் பாண்ட் ஆட் ஆகும் அக்ராஸ் த டபுள் பாண்ட் ஆட் ஆகி நான் இங்கே போகிறோம் பாருங்க இந்த கார்பனுக்கும் இந்த கார்பன் நடுவில் ஆக்சிஜன் இப்படி ஒரு சைக்ளிக் ஓசோனைட் வரும் அப்புறம் இந்த ஓசோனைட நம்ம ஜிங்க் பிரசன்ஸ்ல வாட்டர் போட்டு ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது இது என்ன ஆகும் கிளீவேஜ் நடக்கும் கிளீவேஜ்னா இதா இந்த பக்கம் பிரேக் ஆகி இங்க என்ன குரூப் இருக்கோ அதை பொறுத்து ஆல்டிஹைட் கீட்டோன்ஸ் வரும் இதுக்கு பேர் ஓசோனாலிசிஸ் அடிஷன் ஆஃப் ஓசோன் ஓசோரைட் ஃபார்ம்டு இதை நம்ம ஹைட்ராலிசிஸ் பண்ணினா வருது அப்படின்னு இதுல இருந்து ஒரு க்வெஸ்சன் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு கொஞ்சம் கவனிக்கலாம் நம்ம புக்ல ஓசோனாலிசிஸ் ஒரு ரெண்டு எக்ஸாம்பிள் கொடுக்கலாம் என்ன எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஒன்று வந்து இதோ இந்த எக்ஸாம்பிள் வரும் இது என்ன IUPAC நேம் நீங்க ரீகால் பண்ண முடியுதா பாருங்க 4 கார்பன் இருக்குது காமன் நேம்ல சொன்னா பியூட்டேன் டபுள் பாண்ட் இருந்தா பியூட்டிலீன் 2 பியூட்டிலீன் IUPAC நேம் தான் நமக்கு நல்லா தெரியணும் பியூட்டீன் அல்லது பியூட் 2 செகண்ட்ல இருந்து பியூட் 2 ஈன் 2 பியூட்டீன் இப்படி வேணா சொல்லலாம் பியூட்டீன் 2 என்ன வேணா சொல்லலாம் பெஸ்ட் எக்ஸாம்பிள்
when I told you that this is treated with ozone, ozone egg add on across the double bond. Every polar CH3 CH CH CH3 இப்படி எழுதி பாருங்க இந்த இடத்துல ஒரு ஆக்ஸிஜன் இங்க ஒரு ஆக்ஸிஜன் இங்க ஓசோனைட் இது பேர் காமன் நேம் பொதுவா இது ஃபார்ம் ஆகும் இத நாம என்ன பண்றோம்னா ஹைட்ராலிசிஸ் பண்றோம் இன் தி பிரசன்ஸ் ஆஃப் ஜிங்க் மெட்டல் இப்ப என்ன ஆகும்னா இந்த மாலிக்யூல் இப்படி பிரேக் ஆகுது இப்படி பிரேக் ஆகுது அப்ப இது என்ன பாருங்க திஸ் இஸ் அசிட்டால்டிஹைட் இதுவும் அசிட்டால்டிஹைட் டூ மாலிக்யூல்ஸ் ஆஃப் அசிட்டால்டிஹைட் ஐயூபிஎஸ் ஏற்படுத்தம்னா எத்தனை இந்த H2O என்ன பண்ணுங்க இந்த ஆக்சிஜன் எடுத்துட்டு வில் பிகம் H2O2 இது அப்படியே விட்டுட்டோம்னா திஸ் வில் ஆக்சிடைஸ் அசிட்டால்டிஹைட் இன்டு அசிட்டிக் ஆசிட் ஸோ இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் ஜிங்க் ஜிங்க் வில் அப்சார்ப் ஹைட்ரஜன் பெராக்சைட் ஸோ இது கேட்கலாம் எப்படி கேட்கலாம்னா ஹவ் வில் யூ கன்வெர்ட் பியூட்டூயின் இன்டு அசிட்டால்டிஹைட் அல்லது எத்தனை அல்லது வாட் ஹேப்பன்ஸ் வென் பியூட்டூயின் இஸ் சப்ஜெக்டட் டு ஓசோனாலிசிஸ் ஆர் ட்ரீட்டட் வித் ஓசோன் இப்படிலாம் கேள்வி கேட்போம் இதே நாங்கள் இந்த காம்பவுண்ட் வர மாட்டேன் இது உங்களுக்கு தெரியும் CH3 சி ட்ரிபிள் பாண்ட் இப்படி ஒரு காம்பவுண்ட் இது என்ன கேட்டோம்னா அதே பியூட்டூயின் 1, 2, 3, 4 ஆனா ஒரு மெத்தில் குரூப் எத்தனாவது கார்பன்ல செகண்ட் கார்பன்ல அப்ப இது என்ன பேர் சொல்றோம் 2-methyl-but த IUPAC மெத்தட் ஆஃப் நேமிங் கரெக்டா புரிஞ்சுக்கணும் அதை வச்சுதான் க்வெஸ்சன்ஸ் கேட்போம் ஸோ இது வந்து 2-methyl இதே தான் இருக்கு ஒரு H12-methyl இருக்கு இதே இது பிரின்சிபிள் நீங்க பாருங்க மேலே இருக்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா இதை நீங்களே எழுதலாம் இப்போ என்ன பண்ணலாம் சொல்லுங்க பார்க்கலாம் இந்த டபுள் பாண்ட் எடுத்துட்டு இந்த கார்பன்ல ஒரு ஆக்சிஜன் இந்த கார்பன்ல ஒரு ஆக்சிஜன் இதுக்கு காமனாக வரும் போடலாமா CH3 CH இந்த இன்பிட்வீன் இருக்க பாண்ட் எடுத்துக்கணும் CH3 இங்கே CH3 இந்த டபுள் பாண்டை ரிமூவ் பண்ணிட்டு தான் வச்சுக்கோங்க இங்கே ஒரு ஆக்சிஜன் அந்தந்த கார்பன் ஸோ தென் ஒரு ஆக்சிஜன் இங்கே இருக்கு ரொம்ப ஈஸி இது நீங்கள் ஒரு பிரின்சிபிள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நீங்களே எடுக்கலாம் இப்போ இதில் அதே மெத்தடில் இங்கே ஒரு கிளீவேஜ் அதே போல் இங்கே ஒரு கிளீவேஜ் அப்போ இதை என்ன ஒரு பாருங்க திஸ் இஸ் அசிட்டால்டிஹைட் நான் எழுதுறவன் தான் CH3CHO IUPAC name is ethanol இது என்ன CH3CO CH3 acetone IUPAC name propanone mixture of aldehyde and ketone there is substituted alkenes use பண்ணினா ketone linear chain use பண்ணா aldehyde plus hydrogen peroxide சொல்ல வேண்டியது சோ இது கூட கேட்கலாம் இன்னொரு விஷயம் சொல்றாங்க டெர்மினல் அல்கீன்ஸ் என்ன இதுல ஒரு क्वेश्चन வந்து சான்ஸ் இருக்கனால இதோ பாருங்க சே டெர்மினல் அல்கீன்னா என்ன சார் மீன் பண்றோம் அதாவது மாலிக்யூலுடைய எண்ட்ல டபுள் பாண்ட் இருக்கு சிம்பிள் டெர்மினல் அல்கீன் வந்து இது என்னது எத்திலீன் ஆர் எத்தீன் அப்படிங்கறது இது மாதிரி டெர்மினல் அல்கீன் இருந்தா இதுவும் எடுக்கிறேன் தோ இது ஒரு புக்கில் வந்து இந்த இவாலுவேட் யுவர்செல் அப்படிங்கிறதுல சொல்கிறாங்க இதுவும் எடுக்கிறார் நான் ஸோ இந்த மாதிரி டெர்மினல் அல்கீன் இருந்தால் ஃபார்மால்டிஹைட் வில் பி ஒன் ஆஃப் த ப்ராடக்ட் ஃபார்மால்டிஹைட் நமக்கு இதை வந்து இதை எழுதுறப்பாங்க ஃபார்மால்டிஹைட் எப்படி வருது பண்ணலாமா ஸோ இதெல்லாம் 1 mark வர்றதுக்கு சான்சஸ் 2 marks பண்ணலாம் இதை நம்ம இதே போல ஓசோன் ட்ரீட் பண்ணுறேன் இங்க என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா CH2 இங்கே ஆக்சிஜன் இங்க ஆக்சிஜன் இந்த இன்பிட்வீன் பாண்ட் எடுத்துடணும் நீங்க அது கேர்ஃபுல்லா ஞாபகம் வச்சுக்கணும் இதை நம்ம அதே போல ஜிங்க் ஹைட்ராலிசிஸ் பண்ணினா இப்படி பிரேக் பண்றீங்க இப்படி பிரேக் பண்றீங்க இந்த டபுள் பாண்ட் இருக்கிற இடத்த ரெண்டா பிரேக் பண்ணி இங்க ஒரு ஆக்சிஜன் இங்க ஒரு ஆக்சிஜன் அப்படி ஞாபகம் வச்சுக்கிறாங்க பிரேக் பண்றீங்க இங்க ஆக்சிஜன் இங்க ஆக்சிஜன் CH2O என்ன சார் ஃபார்மால்டிஹைட் ஃபார்மால்டிஹைட் என்ன ஃபார்முலா
HCHO இதுதான் CH2O அப்படினு அஸ்யூம் பண்ணிக்கிறேன் இப்ப டூ மாலிக்யூல்ஸ் ஆஃப் ஃபார்மால்டிஹைட் பிளஸ் H2O அதே போல நீங்க இது எழுதணுமா டைரக்டா போலாம் இங்க பிரேக் பண்ணி இங்க ஒரு ஆக்சிஜன் சேர்த்தீங்கன்னா நமக்கு என்ன வர போகுது CH3CHO இங்க பிரேக் பண்ணி இங்க ஒரு ஆக்சிஜன் சேர்த்தீங்கன்னா ஃபார்மால்டிஹைட் அதுபோல டெர்மினல் ஆல்கீனை ஐடென்டிஃபை பண்றதுக்கு இது ஒரு process ஃபார்மால்டிஹைட் இஸ் ஃபார்ம்ட் as one of the product that is terminal alkene இதையும் தெரிஞ்சுக்கோங்க ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம புக்கில் இவாலுவேட் யுவர் செல் அப்படின்னு சொல்லி பேஜ் நம்பர் 149 பார்த்தோம்னா 149 இந்த ரெண்டு ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க கீழே இவாலுவேட் யுவர் செல்ஃபில் வாட் ஹேப்பன்ஸ் வென் த ஃபாலோவிங் அல்கீன்ஸ் ஆர் சப்ஜெக்டட் டு ரிடக்டிவ் ஓசமாலிசஸ் அப்படின்னு ஒன்று ப்ரொபீன் கொடுக்குறாங்க ஸோ திஸ் இஸ் ப்ரொபீன் நான் எழுதி காட்டணும்னா காட்டுறேன் ஸோ இதோட ஓசோன் போட்டோம்னா CH3CH இந்த பாண்ட் எடுத்துட்டு CH2 இங்க ஆக்சிஜன் இங்க ஆக்சிஜன் இங்க ஆக்சிஜன் தி ரிடக்டிவ் அப்படினா ரிடக்ஷன் நடக்குது இதுல இது பிரேக் பண்றோம் ரிடக்டிவ் க்ளீவேஜ் ரிடக்ஷன் நடக்குது பாண்டிங் பிரேக் ஆ பாண்ட் பிரேக் ஆ அப்ப திஸ் இஸ் அசிட்டால்டிஹைட் திஸ் இஸ் ஃபார்மால்டிஹைட் இது ஒண்ணு கேக்குறாங்க இன்னொன்னு வந்து 1-butene குடுறாங்க 1-butene எப்படி எழுதுறோம் நாம 4 கார்பன் இது 2-butene 1-butene போறது CH3 CH2 CH double bond CH2 this is again terminal alkene திரும்ப திரும்ப இதே தான் சொல்லிட்டு இருக்காங்க O3 so CH3 CH2 CH CH2 இங்க ஒரு ஆக்சிஜன் இங்க ஒரு ஆக்சிஜன் இத பிரேக் பண்றோம் அப்ப உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டோம்னா this becomes propanoldehyde CH3 CH2 CH2 this is formaldehyde so terminal alkene in the formaldehyde is one of the product அடுத்து இன்னொரு கொடுக்குறாங்க ஐசோபியூட்டிலீன் இது கூட நல்ல நல்ல க்வெஸ்சன் இது ஐசோபியூட்டிலீன் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு CH3 டபுள் பாண்ட் CH2 இதை நான் இன்ட்ரோடக்ஷன் சொல்லும் போது இந்த அல்கேன் அல்கீன்லாம் இந்த ஃபர்ஸ்ட் 4 மெம்பர்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் சொன்னேன் அதான் ஐசோபியூட்டிலீன் இது என்ன வரும் சொல்லுங்க பார்க்கலாம் சிம்பிள் இந்த இங்க பிரேக் பண்ணா இட் பிகம்ஸ் அசிட்டோன் திஸ் பிகம்ஸ் ஃபார்மால்டிஹைட் ஸோ அதனால இந்த இவாலுவேட் யுவர் செல்ஃப்ல இருந்து க்வெஸ்சன் வர்றதுக்கோ ஏதோ ஒரு சான்சஸ் இருக்குது நம்ம புக்ல கூட ஒரு 1 mark எல்லாரும் கேட்கிறாங்க பேஜ் நம்பர் 192 க்வெஸ்சன் நம்பர் 23 192 எடுங்க பேஜ் நம்பர் 192 க்வெஸ்சன் நம்பர் 23 ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்குது என்னது பார்க்கலாங்களா க்வெஸ்சன் நம்பர் 23 எப்படி கேட்கிறாங்கன்னா விச் ஆர் த ஃபாலோயிங் ரியாக்ஷன்ஸ் 23 இது கூட நல்ல 1 mark க்வெஸ்சன் அண்ட் அல்கீன் ஏ ஆன் ரிடக்ஷன் வித் O3 reduction with O3 and zinc H2O gives propanone சொல்றாங்க propanone அப்படினா என்ன அப்படிங்க கேட்டனா இது propanone னா நம்ம acetone propanone and ethanol ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்றாங்க ethanol is CH3 CHO இது ரெண்டு வரும் அப்படின் போது முதல்ல இது என்ன அல்கீன் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் நம்ம ஸோ நான் சொன்ன மாதிரி கீட்டோன் வரணும்னு சொன்னால் என்ன இருக்கணும் ஒரு கார்பன் சைட் செயின்ல இருக்கணும் கார்பன் சைட் செயின்ல இருக்கும் இது எது அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல பிரச்சனை தான் இப்படி அசியூம் பண்ணி பார்த்தீங்கன்னா CH3 CH டபுள் பாண்ட் சி CH3 CH3 இப்படி போட்டிங்கன்னா தான் பார்க்கும்போதே புரியும் பார்க்கணும் இப்படி போட்டிங்கன்னா ஸோ இங்கே ஒரு ஆக்சிஜன் இங்கே ஒரு ஆக்சிஜன் இது பிரேக் ஆச்சு CH3 CHO இது கிடைக்கும் அதே போல இது பிரேக் ஆகி ஆக்சிஜன் வருதுன்னா இந்த 3 கார்பன் உடையது அப்போ இது என்னது அப்படின்னு கேட்டோம்னா 2-methyl-butuene பிரச்சனை தான் 2-methyl-butuene இவங்க வேற என்ன சொல்கிறாங்கன்னா இதை சொல்லிடுறாங்க இதெல்லாம் நல்ல க்வெஸ்சன் அல்கீன் ஏ ஆன் ரியாக்ஷன் வித் O3 அண்ட் இசரன் அண்ட் H2O கிவ்ஸ் ப்ரோபனோன் அண்ட் எத்தனேல் இன் இருக்கி மூலா ரேஷியோ அடிஷன் ஆஃப் HCl டு அல்கீன் இந்த அல்கீன் இருக்கு இல்லையா இதில் HCl போட்டிங்கன்னா மார்கோனிகாஸ் அடிஷன் அப்படி சொன்னோம்
negative part Cl எங்க போகும் carbon with least number of hydrogen H எங்க போகும் இங்க போகும் அப்ப என்ன product கிடைக்கும் பார்த்தோம்னா CH3 இங்க CHல ஒரு H போச்சு CH2 இந்த இடத்துல ஆல்ரெடி ஒரு CH3 இருக்கு ஒரு Cl வரும் இத A னு வெச்சு சொல்றாங்க இத B னு வெச்சிட்டு B என்ன கேக்குறாங்க நீட் எக்ஸாம்ல இந்த மாதிரி क्वेश्चन கேட்பாங்க சோ இதுல ஆப்ஷன் C ல இத கொடுத்திருக்காங்க சோ நான் क्वेश्चन வரதுல படிக்கிறேன் alkene A on reaction with ozone zinc and H2O give equimolar amount of propanone and ethanol addition of HCl to alkene A gives B as major product the structure of the product B is அப்படினு கொடுக்கறாங்க சுத்தி வளைச்சு கொடுக்கறாங்க இத கேக்கல இத கேக்குறாங்க சோ இது கூட ஒரு நல்ல क्वेश्चन 23 பேஜ் நம்பர் 192 ஆப்ஷன் சி இஸ் ஆன்சர் சோ இதுதான் ஹைட்ரேஷன் ஐ மீன் அத என்ன சொல்றோம் நம்ம ஓசோனாலிசிஸ் ஆஃப் எ அல்கீன்ஸ் ரிடக்டிவ் க்ளீவேஜ் ஆஃப் அல்கீன்ஸ் யூசிங் ஓசோன் சொல்றாங்க சோ இது ஒரு நல்ல இடம் நல்ல பாத்து வைங்க சோ இது வந்து ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸ் ரெண்டும் சேர்த்து ப்ரிப்பேர் பண்றதுக்கு மெத்தட்ஸ் இருக்கு ஒன்னு ஆக்சிடேஷன் அண்ட் ஆல்கஹால்ஸ் இன்னொன்னு ஓசோனாலிசிஸ் ஆஃப் எ அல்கீன்ஸ் இந்த ரெண்டும் படிச்சிருக்கோம் இன்னும் டூ மோர் ரியாக்ஷன்ஸ் ஆர் தேர் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்